எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டெக்னிக்கல் சொல்யூஷன் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கான்க்ரீட்டை ஒரு நாள் கேஸ் பண்ணுவோம், அது ஒரு 21வது நாளில் நம்ம அந்த முட்டு பிரிக்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம மேலே யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நாள்லேயே நம்ம கான்க்ரீட் போட்டதுக்கப்புறமே முட்டு பிரிக்க முடியாது, அது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த முட்டை பிரித்து அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த இன்க்ரிமெண்ட் எந்த பேஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கான்க்ரீட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மூணு மெட்டீரியல் சேர்ந்த ஒரு கலவை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைன் அக்ரிகேட் அதாவது நம்ம மணல், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட் நம்ம ஜல்லிக்கல், மூணாவது சிமெண்ட். இது மூணுமே தண்ணியோட முன்னிலையில் கலந்து ஒரு டைட்டாக மாறி ஒரு பாறை மாதிரி மாறக்கூடிய அந்த பொருள் பேர் தான் நம்ம கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். இது உடனடியே நடக்காது, ஒரு லாங் ப்ராசஸில் ஒரு 28 நாளில் கழிச்சு தான் அது வந்துட்டு நம்ம கான்கிரீட் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 28 நாளில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு நாட்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் இன்க்ரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கான்கிரீட் கிரேட் அப்படின்னா என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் M20 கிரேட் கான்கிரீட் அப்படின்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் எம் அப்படிங்கிறது மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை ரெஃபர் பண்ணும். 20 அப்படிங்கிறது 28வது நாளில் அந்த கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து 20 Nm/mm² கிடைக்கும். இதில் நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கான்கிரீட்டோட அழுத்தும் தன்மை, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறதா மீனிங். ஏன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து? கான்கிரீட்டில் பொதுவாக கான்கிரீட்டில் போடக்கூடிய அந்த பொருள் கான்கிரீட்டானது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தான் தாங்கிக்கும். ஸ்டீல் அப்படிங்கிறது டென்ஷன், இழுவையை தாங்கிக்கும். ஸோ நம்ம கான்கிரீட்டை பார்க்கறதுனால 28வது நாளில் அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து 20 Nm/mm² இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த M20 கிரேடு கான்கிரீட்டோட மீனிங். அதுவே M25 அப்படின்னா 28வது நாளில் 25 Nm/mm² அளவுக்கு இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதனால தான் இது M25 கிரேடு கான்கிரீட் நம்ம அப்படி சொல்லுவோம். இந்த M20 இந்த 20 Nm/mm² கான்கிரீட்டை போட்ட மொதல் நாளே அட்டைன் ஆகாது, கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் 28 நாள், அதாவது கியூரிங் பீரியட் அப்படின்னு சொல்லி 28 நாள். அது ஏன் 28 நம்ம சொல்கிறோம்னா, கான்கிரீட்டை போர் பண்ணதுக்கு அப்புறம் கொட்டினதுக்கு அப்புறம் 28 நாள் வரைக்கும் அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹீட் லிபரேட் ஆக அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் தண்ணி ஊற்றுறோம், அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம கியூரிங் சொல்லுவோம். ஸோ அது 28 நாள் நடந்ததுக்கு அப்புறமா தான் இது 20 Nm/mm² அட்டைன் ஆகும். ஸோ அதனால தான் 28th day நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மொத்த நாள் கான்க்ரீட் போட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதாவது M20 நம்ம கேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ M20 ஸ்ட்ரென்த்து 28வது நாளில் 20 Nm/mm² இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 20 Nm/mm² ஆனது 28வது நாள் தான் நம்ம கிடைக்கும். அப்போ இந்த நாட்களில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு M20 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ M20 கிரேடு கான்கிரீட்டே நம்ம கேஸ் பண்ணி போட்டுட்டோம், அதாவது நம்ம ஸ்லாப்ல போட்டுட்டோம் அப்படின்னா, முதலாவது நாளில் 16% ஸ்ட்ரென்த்து அட்டைன் ஆயிருக்கும். அதாவது அந்த கான்கிரீட்டுக்கு 16% ஸ்ட்ரென்த் அது தொட்டிருக்கும். டே 3 மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா 40% அளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த்து அட்டைன் ஆகிருக்கும். ஓகேங்களா, அடுத்து டே 7 பார்த்தீங்கன்னா 65% ஸ்ட்ரென்த்து அட்டைன் ஆகிருக்கும். டே 21 பார்த்தீங்க அப்படின்னா 90% ஸ்ட்ரென்த்து அட்டைன் ஆகிருக்கும். அதே மாதிரி 28வது நாள் கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம கியூயிங் பண்ண முடிக்க போகிற ஸ்டேஜில் 99% ஸ்ட்ரென்த்து அட்டைன் ஆகிருக்கும். ஸோ இந்த சதவிகிதத்தில் தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் 16, 40, 65, 90, 99 இந்த சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம IS 456 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோட் புக் படி என்ன சொல்கிறாங்கன்னா, 28வது நாளில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம டிசைனுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 28 நாளுக்கு அப்புறமும் அதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் நம்ம டிசைன் கன்சல்ட்ரேஷனுக்கு 28வது நாளில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம IS 456 அதுபடி சொல்றாங்க. மேலும் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படிங்கிறது 28வது நின்றுமா அப்படிங்கிறது கிடையாது. 28 நாளுக்கு அப்புறமும் அதோட லைஃப் டைம் வரைக்கும் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேரியேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் மூலியமாக லிபரேட் ஆகிட்டே இருக்கும் ஹீட்டை. அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம கியூர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஹீட் லிபரேட் ஆகி முழுக்க வெளியே வராமல் நாம அந்த தண்ணி ஊற்றி நம்ம ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.